விஜய் அஜித் ஃபேன்ஸ் சொல்றீங்க, சினிமா லவ்வர்ஸ் நிறைய பேர் இருக்கிறோம், தயவுசெய்து விஜய் அஜித் பக்கம் போயிட வேண்டாம், உங்களை டப்ளேட்ல கொண்டு விட்டுருவாங்க. நாங்க பார்த்திபன் படத்துல பார்த்திபனா தான் பாட்டு ஆசைப்படுறோம் வந்து ஒண்ணு இல்ல, அதுல அவங்களே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க, அதனால என்ன அவங்க பாதுகாப்பாங்கன்னு நம்புறேன். வணக்கம், மணிமாறன் திருநெல்வேலிலேருந்து வரேன். நான் 5 வருஷம் வந்துட்டு இருக்கேன் சினிமா நாயகருக்கு, நண்பர்களை பார்க்க வரேன். ஃபஸ்ட் டைம் செலிபிரிட்டிக்காக வந்தது இந்த மீட்டில் வந்து 3 விஷயம் பேசிக்கிறேன். 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன், 2 வருஷம் டைம் கொடுத்துருங்க. நீங்கள் உத்தர திருப்பெடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதை பார்க்குறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒத்திகள் தான் போக வேண்டியதாகிச்சு, யாரும் வரமானு சொல்லிட்டாங்க வந்து. திருநெல்வேலியில் 1 வீக்கில் படத்தை எடுத்தாங்க வந்து, அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்தால் பார்த்தேன். நான்கு தெரியும் படம் பார்த்தது வந்து, படம் பார்க்க போகிறேன் ஒரு ஹாஃப் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டாங்க வந்து. சரி பரவாயில்லங்க, நான் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் இன்றைக்கி தான் பார்த்தேன். விஜய் அஜித் ஃபேன்ஸ் சொல்கிறீங்க, சினிமா லவ்வர்ஸ் நிறைய பேர் இருக்கிறோம், தயவுசெய்து விஜய் அஜித் பக்கம் போயிட வேண்டாம், உங்களை டப்ளேட்டில் கொண்டு விட்டுருவாங்க. நாங்கள் பார்த்திபன் படத்தில் பார்த்திபனாக தான் பார்க்கணும் ஆசைப்படுறோம் வந்து ஒன்று இல்லை, அதில் அவங்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க, அதனால என்ன அவங்க பாதுகாப்பாங்கன்னு நம்புகிறேன். சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் பாரி ஸ்ரீதத்தன் சார். பாரி ஸ்ரீதத்தன் என் பேர். சார், எல்லாருமே வெதர் சினிமாவாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்ய போகட்டும், எல்லாருமே பணம் சம்பாதிக்க தான் நம்ம போகிறோம். இதில் எல்லா ஃபீல்ட்லேயுமே வித்தியாசமான சில மனிதர்கள் இருந்து தான் செய்வாங்க. பட் அந்த மாதிரி அவங்க வித்தியாசமாக வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு கிரியா ஊக்கி இருக்கும், யாராவது ஒரு மனிதரோ இல்லை ஏதாவது ஒரு சம்பவமோ ஏதோ ஒரு இதுதான் வந்து அவங்களை வந்து நம்ம தனிச்சிருக்கணும், நம்ம இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்லி நம்ம பிரித்து காமிக்கும். அது மாதிரி உங்களை தனிமை உங்களை நீங்கள் தனியாக தான் இருக்கணும்னு செய்த ஏதாவது சம்பவங்கள் இருக்கா இல்லை மனிதர்கள் இருக்கிறார்களா? What is the catalyst behind your activities like this? நான் முதல்ல நடிக்கணும்னு மட்டும்தான் முயற்சி பண்ணேன். நடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய அறிவு தேவையில்லைன்னு தைரியமாக இறங்கி உள்ளே போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிற ஒரு கட்டாயம் வந்தது. ஏன்னா நடிக்கிறதுக்காக நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. என்னன்னா பாக்யராஜ் சார்ட்ட போய் அசிஸ்டன்ட் சேரலாம். ஏன்னா பாக்யராஜ் சார் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறமேலே ஹீரோ ஆகிட்டார். சரி, அதே ரூட்டை நம்ம பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்டே போய் அசிஸ்டன்ட்டாக சேர்றேன். அங்கே போய் சேர்த்து பார்த்தா ஒரு 10 பேர் டிஸ்கஷனில் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் நான் போய் உட்காந்து திருதன்னு முடிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த கூட்டத்தில் நம்ம எப்படிடா நம்ம பேர் வாங்குறது, இப்போ அறிவுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. அப்போ நான் எல்லோரும் எங்கேயோ படித்ததை பற்றி சொல்லுவாங்க, நான் வந்து நானாக யோசித்து ஏதாவது ஒரு சீனை சொல்லுவேன். கடைசியில் பாக்யராஜர் வந்து அந்த சீனை அக்செப்ட் பண்ணுவார், அந்த சீன் நல்லா இருக்குன்னு வார், இது ஒரு ஒரிஜினல் தாட்டுன்னு வார். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரிஜினல் தாட்டு தான் இருக்கணுங்கிறது ரொம்ப தீர்மானமாயிட்டேன். பாக்யராஜ் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்க்ரீன் பிளே எழுதுறவர், அவரை மீறி நம்மளால் ஸ்க்ரீன் பிளே எழுத முடியுமான்னு தெரியல. பாரதி ராஜா மிகப்பெரிய ஒரு டைரக்டர், பாலச்சந்திரன் சார் வந்து என்னுடைய ஆதர்சம். இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் சினிமாவுக்கு வரணும்? தேவையில்லைல்ல. புதுசாக யாரோ ஒருத்தர் வந்தான்னா இவங்ககிட்ட வேறு ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும். நான் என்ன தான் பாக்யராஜ் சார் மாதிரி இது அவருடைய படங்கள் ஒர்க் பண்ணால் கூட அவரை மாதிரியே நான் ஒரு டைரக்டராக வரதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இதெல்லாம் எனக்கு நானே குழப்பிக்கிட்டு நான் புதுசாக மட்டுமே பண்ணியே தீரணும் ஒரு பெரிய கட்டாயம். நம்ம எப்போவுமே ஹீரோனா நம்ம இப்படி தான் காட்டுவோம். அப்புறம் நானே ஹீரோவாக நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம உருவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் எடுத்துக்கலாம். இதை நான் சொல்கிறது மெதுவாக, எனக்கு விருப்பத்தை மீறினா ஒரு கட்டாயத்துக்குள்ளே நான் வரேன். அப்போ நானே ஹீரோவாக நடித்த ஒரு படம் இல்லான்னு பாப்ஜின்னு ஒரு ப்ரொடியூசர் வராது. அப்போ நான் என்ன மாதிரி நான் போய் மரத்தை சுற்றி டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் பண்ணேன், டெஃபினட்டாக அன்றைக்கே நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படி நிறைய கட்டாயங்களும் அப்புறம் என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு உறுதி, நான் வந்து பாக்யராஜ் சார் மாதிரி இல்லாமல் பாரதிராஜா மாதிரி இல்லாமல் வேற ஒரு டைரக்டராக வரணும்னு ஆசைப்பட்டது, அதுதான் இதோட ஆரம்பம். மாஸ்டர் பீஸ் சார், உண்மையில மிக மன இறுக்கி தான் போறேன் இந்த படத்தை பார்த்துட்டு, அந்த அளவு பண்ணிருக்கீங்க. இது எங்களை விட்டு விளையாடுறது நிறைய நாள் ஆகும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதுதான் என்னுடைய, நான் படம் பார்த்தவொன்னே கூட இல்லை, அந்த படம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சீட்லேயே உட்காந்துருக்கணும், ஏஞ்சி போகக்கூடாது. அந்த மாதிரி இப்போ செப்பரேஷன்ஸ்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம், அந்த படம் பார்த்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே அந்த சீட்டில் உட்காந்துருக்கோம், சந்தோஷப்படுறது கை தட்டுறதுலாம் மீறி ஒரு படம் நம்மளை அழுத்தமாக அப்படியே உட்கார வச்சிருமா? அது பண்ணுறது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் இல்லை. இந்த படம் அந்த மாதிரி பண்ணியிருக்குங்கிறது எனக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ இப்போ ரேக்ஸ் மேம் சொன்னாங்க வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்கலாம் சார் அப்படின்ட்டு, பிகாஸ் நான் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்டட் டு ஷேர். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம நீங்கள் V4 அவார்ட்ஸ்களோட பர்ஃபார்ம் பண்ணோம் உங்களுக்கு முன்னாடி. ஸோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்து வி வெண்ட் PVR RSL அது வரைக்கும் போனோம். ஸோ இப்போ போகும்போதே பேசிட்டு போனாங்க இந்த படத்துக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருமோ அந்த மாதிரி. பட் இன்டர்வல் கூட வெளியில் போல அண்ட் PVR தியேட்டர் ஃபுல்லாக தே கேவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஆஃப்டர் திஸ் மூவி. ஸோ அந்த லெவலில் வந்து இருந்தது. பிகாஸ் உங்களை மாதிரி இப்போ ஆர்டிஸ்ட் வந்து வாண்ட் டு
அந்த என்வலப்ப கொஞ்சம் தள்ளணும்னு பாக்குறவங்களுக்கு, தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் விச் வில் மோட்டிவேட் யூ. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கு. ஸோ கீப் எக்ஸ்பெரிமெண்டிங். ஸோ அதனால தான் அணிகம் கிட்ட பேசணும்னு நினச்சேன். திஸ் வாஸ் அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கம்மிங், பிகாஸ் நீங்கள் வரீங்கன்றதுக்காக டு கிவ் யூ வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய படம் பண்ணணும். ஸோ வில் ட்ரை டு சப்போர்ட் வாட் ஆர். தேங்க்யூ. நான் இப்போ அவர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு படித்த வர்க்கம், நமக்கு படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. இந்த படத்தை நம்ம இப்படி கௌரவப்படுத்தணுங்கிறது இப்போ ரேக் சொல்ற மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் 150 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து வாங்கி படம் பார்க்க வரவங்களுடைய எண்ணமே வேற. முதல்ல பயங்கர அதிருப்தியோட தான் இந்த படம் ஒருத்தர் எப்படி வந்து நம்மளை தாக்கி பிடிக்கிறது, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இதுக்கெல்லாம் மீறி அவர் சொல்ற மாதிரி இன்டர்வலில் போய் வெளியில் போகாம படம் முடிஞ்ச உடனே ஏன்ச்சு கை தட்டணுங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால நம்மளை வந்து நல்ல படம் மட்டும்தான் எடுக்கணுங்கிற ஒரு பெரிய கட்டாயத்தை இந்த மாதிரியான ஒரு கௌரவங்கள் நம்மளுக்கு ஏற்படுத்திடும். நன்றி. ஹலோ சார். வணக்கம். சொல்லுங்க சார். நான் பல்லாவரம் ஸ்கூல்ல ஹிஸ்டரி பிஜி ஒர்க் பண்றோம். அந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. நாங்க வந்து நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் ஒண்ணா, ஒரு 45 டீச்சர்ஸ் ஒண்ணா உட்காந்து ஜெனரலாவே ஃபிலிம்ஸ் பத்தி டைம் கிடைக்கும் போது பேசுவோம். இது போல படங்கள்ல பசங்க கேட்டு போறாங்க, இதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்க முடியல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் சாரோட படம் ஒத்த சிறப்பு வித்தியாசமா இருக்கும். எப்பவுமே அவருக்குன்னு ஒரு ஃபிலிம்ல வந்து ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்றது எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அப்போ லாஸ்ட்டு சண்டே நினைக்கிறேன், 26th எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒத்த செருப்பு தான் போகிறோம் அப்படின்னு எல்லாரும் டிசைட் பண்ணிட்டு நாங்கள் புவியார் மால் போய் ஒரு 45 மெம்பர்ஸ் ஒன்றா கொடி ஏற்றிட்டு போய் சார் படத்தை பார்த்தோம். பார்த்துட்டு உண்மையாகவே நாங்கள் அவ்வளோ பெருமையாக அங்கேயே கை தட்டிட்டு வெளியே வந்தோம். எல்லாரும் எங்களை திரும்பி பார்த்தாங்க. இங்கே வந்தோம், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் வீக்கில் ஒரு 2-3 days டிஸ்கஸ் பண்ணோம். இது போல் படங்கள் வந்து கண்டிப்பாக வரவேற்கணும். அதாவது பசங்க உட்காந்து பார்த்தாலும் அவங்க மனசுல வந்து எந்தவித சலனமும் இல்லாம நியாயமானதை அவங்க எடுத்துக்க கூடிய கருத்துக்கள் இருக்கு. அமைதியாகவும் பார்ப்பாங்க. அடுத்தடுத்து என்னன்றத நம்மளையே நம்ம ஒரு டீச்சர்ஸா இருக்க நாம வந்து புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அடுத்து என்ன சொல்ல போறாரு அதை ஒத்துக்கிட்டு வரப்ப கடைசியில ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குதுன்னு போது, அதாவது ஏழை பணக்காரன் அதையும் காட்டி மாணவர்கள் இடத்துலயே ஒரு நல்ல இதா இருக்கும்ட்டு நாங்களே சில +2 பசங்களுக்கு எல்லாம் சொன்னோம். போய் ஒத்த செருப்பு பாருங்கடா, உங்களுக்கு அதனுடைய இது தெரியும், அதுல என்ன வழி இருக்குன்னு தெரியும், இப்ப நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் என்னன்னு தெரியும், படிக்கலன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த 2000 ரூபாய் நோட்டுக்கு அப்படின்றது தெரியும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஹால்ல உட்கார வச்சு சில பசங்களை செலக்ட் பண்ணி சொன்னாங்க லாஸ்ட் வீக். அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் அது இன்னைக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை. எதிர்த்து அம்மாவை பார்க்கலான்னு வந்தேன், அப்படியே பிரதரை பார்க்க வேண்டியதா போச்சு. வாங்கினது இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல அப்செட்டே நான் நினைச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ. எஸ்பெஷலி இந்த சைக்கியாட்ரிஸ்ட் பேசுறப்போ ரொம்ப அழகா ராம்ஜியோட கேமரா ஒர்க்கும், இன்ஃபேக்ட் லெஃப்ட் ரைட் அவங்க எந்த சைடு போறாங்க அவங்க எங்க நின்று இருப்பாங்கிற லெவலுக்கு வந்து வாய்ஸ் அண்ட் கேமரா ஒர்க் சிங்க்ல இருந்தது. அவங்க ஏந்து நின்றுட்டு போறப்போ அந்த பேக்ல எல்லாத்தையும் போட்டுட்டு அது மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு. ஐ திங்க் த டிபார்ட்மெண்ட் சிங்க் கூட ரொம்ப அழகா இருந்திருக்கு. சவுண்ட் விஷுவல் எல்லாமே எனக்கு கீர்த்தனாங்களோ அவங்களுடைய ஹேண்ட் பேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கும் போது வாங்கி வச்சுக்கிட்டேன் அவங்ககிட்ட. ஸோ அதனால அதை எல்லாத்தையும் அப்படி பிளேஸ் பண்ணது அவங்க செருப்பு உட்பட. உங்களுக்குன்னு ஒரு யூனிக் பிளேஸ் எல்லாரோட மனசுலயும் இருக்கு. அப்படி இருக்கும் போது யாரும் அவார்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு வேற ஏதோ குடுக்கறாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு எமோஷனல் ஒரு படைப்பாளிங்கிறப்போ சிவசக்கரி மேடம் நீங்க எல்லாம் வந்து அதுலயே சக்சஸ் ஆயிட்டீங்க. முழு படைப்புல அவ்வளோ இதாயிட்டீங்க நீங்க. அப்புறம் எதுக்கு அந்த இடம் கொடுத்தா என்ன கொடுக்கல, நான் சிரிச்ச முகமா வரலாம்ல போயிருக்க வேண்டிய அவசியமே.
அதாவது எனக்கு அவங்க வந்து எந்த கேட்டகரியிலையும் என்னுடைய எனக்கு ஒரு விருது இல்லை, ஏதோ ஒரு கேரிகேச்சர் ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் அப்பவே கேட்டேன், அப்படி எப்படி என் படம் தகுதி இல்லாத படம் ஆயிடுச்சுன்னா அங்கே பின்னாடி இல்லைங்க அதான் சொல்றேன். ஆனா நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த கேள்வி வருது. எனக்கு மட்டுமே இல்லை, நாளைக்கு ஒரு நல்ல படம் வரும்போது அதுக்கு சரியான விருது கொடுக்கலன்னு வச்சுக்கலாம், இப்படி ஒரு கேள்வி வருங்கிறது உட்பட நான் பதிவு பண்ணணும்ட்டு அவங்க மேடையில் ஏறி போய் நின்று தைரியமா சொல்லிட்டு வந்தேன். அது வந்து வெறும் வருத்தமாக இருந்தால் நான் போயிருக்கவே மாட்டேன், அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணணுங்கிறதுக்கு தான் போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளாக அது சம்மந்தமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நான் இன்னமும் நினைக்கிறது நிச்சயமா இந்த ஒத்த செருப்பு தகுதியான ஒரு படம் விருதுக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் கொடுக்கப்படலை, அப்படி கொடுக்கப்படலைன்னா நான் வந்து கோச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு வீட்டில் இல்லாமல் நான் போய் அங்கே அவங்களுடைய மேடையில் தைரியமாக போய் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய விருது விகடனோட மார்க்கே நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு உட்பட. அப்படி இருந்தால் நான் வந்து வாழ்நாள் பூரா உங்களுடைய விருதை வாங்க மாட்டேன்னு சொன்னால் அதை நான் பதிவு பண்ணுறது தானே தவிர என்னுடைய வருத்தம் கிடையாது. அது நன்றி. இப்போ இந்த மூவியில் வந்து அந்த வாய்ஸஸ்லாம் கேட்குறச்சே நம் இட்ஸ் அ வெரி விஷுவல் மீடியம். ஸோ நம்மளே அந்த சினிமா பார்க்குறச்சே இந்த போலீஸ்காரன் எப்படி இருப்பான், இவர் இப்படி இருக்காரு, அவர் மலைக்கு போறாரு, அந்த மாதிரி ஒரு விஷுவல் நம்ம மைண்ட்லயே நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க விதவுட் ஷோயிங் அஸ் ஹூ இட் இஸ். இட் கைண்ட் ஆஃப் ரிமைண்டட் மீ ஆஃப் லஞ்ச் பாக்ஸ். லஞ்ச் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மாடியில ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ யூ ஹாவ் அன் இமேஜ் ஆஃப் அந்த வீட்டில் என்ன நடக்கிறது, தோ தேர் நாட் ஷோயிங். ஸோ நீங்க இது எழுதிச்சு உங்களுக்கு அந்த விஷுவலா அந்த போலீஸ்காரன் யாரா இருப்பாரு, இங்க யாரு, அவங்க யாருன்னு நீங்க அது மனசுல வச்சு எழுதிட்டீங்களா, இல்ல இட் வாஸ் ஜஸ்ட் பியூர்லி தி வாய்ஸ். பிகாஸ் நாங்க பாக்குறச்சு எங்களுக்கு அந்த அந்த டாக்டர் எப்படி இருப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த டாக்டர் யாரா இருக்க முடியும், நிஜமாவே அதை காமிச்சீங்கன்னா மேபி சமந்தாவா இருக்கலாமா, இல்ல மேபி இவங்களா இருக்கலாமா, நம்ம மைண்ட்ல அது போயிட்டே இருக்கு. பிகாஸ் யூ ஆர் யூஸ்ட் டு சீயிங் எவ்ரி கேரக்டர். ஸோ அந்த மாதிரி நீங்க எழுதிச்சு அதை நீங்க மனசுல வச்சு எழுதுனீங்க, அந்த இமேஜை வந்து மனசுல வச்சு எழுதுனீங்க. இப்போ நீங்க டப்பிங்கை பத்தி நான் சொன்னேன், இந்த படத்துல டப்பிங் ரொம்ப நல்லா இருக்குன்னா நான் கொஞ்ச நாள் டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தேன். அதே மாதிரி நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வார வாரம் ஒரு பேக்கேஜ் அந்த வீடும் பயலும் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் இப்போ 158 ரூபாய் 80 பைசா என்ன ஒன்று கொடுப்பாங்க. இப்போ மைக்கு கூட தட்டி கொடுத்தாதான் அது வந்து வேலை செய்யுது. அந்த மாதிரி எனக்கு வானொலி இருந்தவங்க என்ன ரொம்ப தட்டி கொடுத்தாங்க, பரவாயில்ல நீங்கள் நல்லா எழுதுனீங்க. அங்கே போகிறது வந்து வெறும் வாய்ஸ்க்காக, ஆனால் அங்கே போனோம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எழுதுகிற மாதிரியான ஒரு விஷயம், நான் இந்த மாதிரி ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்கிறது வச்சுட்டு எழுதுங்க. இந்த புதிய பாதையில் வர துப்பாக்கியில் ரவை இருக்குதா எடுத்து உப்மா கிண்டு இதெல்லாம் வந்து நான் ரேடியோ நாடகத்துக்கு எழுதுனது அங்கே, அதை வச்சு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் எனக்கு சொல்ல வந்தேன்னா ரேடியோ நாடகங்கள் எல்லாமே விஷுவலாக நம்ம விஷுவல் பண்ணி பார்ப்போம். அப்போவே பாப்பாமலர் உட்பட நம்ம அப்போவே வந்து வெறும் சவுண்டை வச்சு நம்மளால் பண்ணி பார்ப்போம். சினிமாங்கிற ஒரு மீடியத்துக்கும் நம்ம அதை பண்ணதில்லை. இந்த நீங்கள் சொல்கிற லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் விட கே பாலச்சந்தர் வந்து அப்போவே இருமல் தாத்தான்னு ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. எதிர்நீச்சல் படத்தில் இருமல் தாத்தான்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அங்கே ஒரு தாத்தா இருமிட்டு இருக்காருங்கிறது வெறுமே விஷுவலாக இல்லாமையே சொல்லியிருப்பாரு. நான் அதுதான் சொன்னேன் என்னுடைய மிகப்பெரிய ஆதர்சம் அவருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, லஞ்ச் பாக்ஸில் பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு கேரக்டர் தரும், இது எல்லா கேரக்டருமே அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்கிறது. ஏசிக்கும் டிசிக்கும் கேரக்டர் வைஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும், வாய்ஸில் மட்டும் இல்லாமல் அவனுடைய பிஹேவியராகவே. ஏசி வந்து கொஞ்சம் ரஃபாக இருப்பார். நீங்கள் என்னுடைய பார்வையை பாருங்கள், நான் ஏசியை பார்க்கும்போது ரொம்ப கோபமாக பார்ப்பேன், டிசியை பார்க்கும்போது ரொம்ப கைண்டாக பார்ப்பேன். அந்த சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கும்போது அவங்க இன்னும் ரொம்ப கனிவோட பார்ப்பேன், ஏன்னா அவங்க என்கிட்ட ரொம்ப கனிவோட இருக்காங்க அப்படின்னு. அந்த பிசியை பார்க்கும்போது நியூட்ரலாக பார்ப்பேன். இது எல்லாமே என்னுடைய பார்வையிலையும் தெரியும், கூடவே சேர்ந்து அந்த வாய்ஸஸ். அதனால வெறும் வாய்ஸஸ் மட்டும் இல்லை, என்னுடைய பார்வையிலிருந்து அந்த விஷயங்கள் தெரியும். வணக்கம். ஐ எம் பிரேமா, யூ நோ மீ, அண்ட் ஓகே ஐ எம் எ ஹியூஜ் ஃபேன். அதனால தப்பாக நீங்கள் எந்த படம் நினைச்சாலும் நான் சொல்லக்கூட மாட்டேன். இந்த இந்த படம் வந்து ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, நீங்கள் இந்த மோனோலாக் பண்ணும்போது யூ ஹேட் அ ரியல் பீப்புள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஸோ தட் யுவர் ரெஸ்பான்சஸ் வில் பி குட், ஆர் நீங்கள் ஆள் இல்லாமல் பேசியிருக்கீங்களா? இல்ல இல்ல, ஆட்கள் இருந்தாங்க அவங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு கூட, இந்த ஏசி டிசி எல்லாருக்குமே ப்ராப்பரா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு கூட நம்ம நிக்க வச்சுதான் பண்ணோம். அது என்னுடைய வேகத்துக்கு வரல, அங்க நான் சொல்ற வேகத்துக்கு அங்க நடக்கல, அங்க நிறைய தப்பு நடந்தது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுடுங்க, அது போட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லிட்டு, அதனால போக போக ஆட்களை கட் பண்ணிட்டு தான் நான் அதை ஷூட் பண்ணேன். முன்னாடி நான் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப எதிரில் ஆள் இல்லைன்னா பேசுறது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் இந்த ஜானர் யாரும் பண்ணாட்டாலும் மோனலாக்ங்கிறது தியேட்டரில் ரொம்ப காமன். மோனலாக் சிவசங்கரி மேடம் வந்து கருணை கொலைன்னு ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க, அந்த என்டையர் புக்கை வந்து பி சி ராமகிருஷ்ணா ஒரு 1 hour பிளேயாக மோனலாக் பண்ணார். அவர் வேறு யாருமே கிடையாது. இட் வாஸ் ரியலி நைஸ். பட் ஷைலா நானும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மோனலாக் பண்ணுறப்போ நம்ம இன்னொருத்தருக்காக பார்க்க வேண்டாம், நம்ம சொல்கிறத நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். பட் வென் யூ டூயிங் அ ஃபிலிம் லைக் திஸ், கோஆர்டினேட்டிங் வித் அதர் ஸ்டார், தேர் ஆர் அதர் பீப்புள்,
ரொம்ப 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 உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த டைமிங் அந்த இதெல்லாம் கரெக்ட்டா மைண்ட்ல எல்லாத்தையும் வர்க் அவுட் பண்ணியாச்சு. இட் மஸ்ட் ஹவ் பீன் எ வெரி டஃப் ஜாப். சோ கன்கிராட்ஸ். நான் அந்த படம் முடிஞ்சு கொஞ்ச நாள் நான் வந்து அப்படியே தான் இருந்தேன். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல கூட இந்த மாத்தி மாத்தி செய்யற சில விஷயங்களுக்குலாம் நான் பேசுறது எல்லாமே கொஞ்சம் கனெக்டடா பேச மாட்டேன். அது வந்து ஒரு கேரக்டரா வச்சுக்கிட்டு நான் முன்ன பின்ன பேசுறது. அப்புறம் பேசுனது நான் அப்பயே சொன்னேன்ல, அவங்க அந்த கிளப்ல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நேச்சுரலா இருக்கிறது. பட் இந்த கேரக்டருக்கு அப்படி பண்ணலாம்னு சொல்லி படம் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு நான் அப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த லெவலுக்கு அது கஷ்டம் பண்ணிட்டு இப்போ அப்படிதான். ஓகே, அப்புறம் வாசு அப்புறம் இங்க வந்துட்டோம். இப்போ உண்மையிலேயே கனெக்ஷன் இல்லாம இருக்கு அதனால. நல்ல கங்கிராச்சுலேஷன்ஸ் ஆன் தி ஃபிலிம். தேங்க் யூ. சில காமெண்ட்ஸ் அப்சர்வேஷன் அது ரெண்டாவது தடவை பாக்குறேன். அதுல அந்த சைக்காலஜிஸ்ட் கேரக்டர்ல பென்பால் அன்பால் சொன்னதை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் அதை ஐ மேட் அப்சிஸ்டட் என்தூசியாசம்ல. அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் பிளேஸ் விச் ஆர் நாட் நியூ டு யூ, உங்களோட படத்துல நிறைய அந்த மாதிரி பாக்குறோம். அதர் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பேச வைக்கிறது ஐ தாட் இட் வாஸ் வெரி நாவல் அண்ட் வெரி டெமோக்ராட்டிக் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர். ஸோ கங்கிராட்ஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் ப்ரெசென்டிங் தட். இன்னொன்று, இது மிஸ்டைரக்ஷனா என்னங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. அந்த உஷா ஃபேன் நீங்க பார்த்து தான் கேரக்டர் பேர் டிசைட் பண்ணி போலீஸ் கிட்ட ஒருவேளை போய் சொல்றீங்களோங்கிற மாதிரி தான் முதல் தடவை பார்த்தேன். அண்ட் யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் படத்தில் அந்த மாதிரி சில காஃபி கப் அடியில் பார்த்து தான் கேரக்டர் பேர் டிசைட் பண்ண வரான் ஒன் ஆஃப் த லீட்ஸ். ஸோ ஐ ஃபெல்ட் தட் வாஸ் அ நைஸ் மிஸ்டைரக்ஷன். கடைசியில் அது இல்லை, உங்களோட நிஜம் கேரக்டர் பேர் உஷா தாங்கிற மாதிரி வந்ததுல தட் வாஸ் ஆல்சோ நைஸ். Just an observation and a comment. Is there a reason why you are full of teary-eyed? Almost 70-80% of the film is teary-eyed. Over and over a reason for the tears. You're thinking about something. How did you choose to present it as teary-eyed entire part of the film? This is a question. முப்பது வருஷம் இந்த சினிமா உழைப்பு இருக்குல்ல, உங்களுடைய கடுமையான உழைப்பு, ராத்திரி பகலமா நீங்க உழைச்ச உழைப்பு தான் இந்த கேரக்டரோட கண்கள்ல கண்ணீரா இருக்கு. புரியுதா? அதுதான் அப்படியே நீர் போர்த்த மாதிரியே இருக்கு. இது அப்படியே இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்பவும் இருக்கு. இது வந்து ஒரு ஆனந்தத்துல இருக்கு, அப்ப வந்து ஒரு அவஸ்தையில இருந்தது. அப்புறம் நான் முழுக்க அந்த கேரக்டரா மாறுறதுன்னு ஆனதுக்கு அப்புறம் இல்ல, ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து எனக்கு அதுவா தான் இருந்தது. நான் சொல்றது ஒரு 5 நிமிஷம் ஷார்ட்ல எல்லாம் நடுவில் நான் கிளிசரின் எல்லாம் போட முடியாது. நான் மனோரமா ஆச்சிக்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து கிளிசரினே இல்லாம தான் நடிப்பாங்க 35வது டேக்ல கூட. ஸோ அதனால் அதை எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு வித்தை வந்து நமக்கு அப்போ தெரிஞ்சுது. அதே மாதிரி மறுபடியும் நான் பாலச்சந்தர் சார் தான் மறுபடியும் வருவார். மன்மதலீலைன்னு ஒரு படத்தில் கமல்ஹாசன் வந்து ஒரு லேடி வீட்டுக்கு போவாப்ல, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கேமரா அப்படியே டில்டப் ஆகி அது உஷா ஃபேனை காட்டும். புரியுதா? அந்த மாதிரி நமக்கு முன்னாடியே அவர் நிறைய விஷயங்களை அவர் பண்ணிட்டாரு. ஆனால் இதில் வந்து நான் மிஸ்லீட் பண்ணுறதோ இல்லை மிஸ்டைரக்ஷனுக்காகவோ அந்த உஷா வைக்கல. நான் கதையோடவே நான் முடிவு பண்ணிட்டது அந்த கேரக்டர் பேர் உஷா. நான் அதை மறக்கன்னு நினைக்கிறேன். அவர் செத்து போய் 10 நாள் ஆச்சு. அவ வந்து ஒரு மாஸ்டர்ல இருக்கா, இவ்வளவும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க சொன்ன கண்ணில் தண்ணீர்ன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு சாங் கட் பண்ணிட்டேன், அந்த சாங் வந்து குளுருதா புள்ளைன்னு நடக்கும். அந்த பாட்டோட வரிகள் வந்து நான் தான் சொன்ன அந்த வரியை குளுருதா புள்ளை அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு என்னன்னா அது ஒரு ரொமான்டிக் சாங் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், குளுருதா புள்ளை கட்டி பிடிச்சிக்கோன்ற மாதிரி. அப்படி இல்லாம நீ வந்து அந்த பாக்ஸ் குள்ள, அந்த ஐஸ் பாக்ஸ் குள்ள இருக்கேன்னு. ஸோ அந்த ஃபீலிங்கோட தான் உள்ள வரும். அதனால படம் முழுக்க அவனுக்கு அப்படி நீர் கொடுத்த கண்கள். Thank you so much. It's nice to have young people come and participate and ask questions. But now I'm going to ask Suresh and Krima to give her comments. And the young people list la da avanga solringa endru theriyum. Yeah. Ah, Suresh young in mind. You made my day. Nalla eluthu, nalla sangeetham, nalla padaippu, nalla acting ellame nenjila po solandu brand endu nammala it will immobilize us. Ippo na immobilized a irukken. ரொம்ப தாக்கம் இருக்கு இந்த படம். யூ ஆர் சச் அ ஸ்பெஷல் பர்சன் பார்த்திபன். அண்ட் ஐ ஹவ் நோன் யூ ஃபார் மெனி இயர்ஸ். ஆக்சுவலாக ஷைலா சொன்னாலே ஒரு ஃபங்க்ஷன் நீ ஸ்கூல் படிக்கச்சேன்னு அந்த கிறுக்கல் புஸ்தகம் வெளியேற்ற விழாவுக்கு நான் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ். அதில் அவர் வந்து சிஎம்ஆ கருணாநிதி அவர்களை கொண்டிருந்தார். அவர் வெள்ளை போட்டு மஞ்சள் ஷால் போட்டு பாருங்கிறதுனால த ஹோல் தீம் ஆஃப் த ஸ்டேஜ் was yellow and white. என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு ஆஃப் ஒயிட்ல ஒரு புடவை வித் எல்லோ பார்டர் கொடுத்து இதுதான் நீங்க கட்டிட்டு வரணும்னு கூட சொல்லி அந்த அளவுக்கு நுணுக்கமா எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சன். எட்வர்ட் டி போனோ பத்தி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க.
லேட்ரல் திங்கிங் பத்தி முத முதல்ல அந்த திங்கர் தான் வெளியில கொண்டு வந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் லேட்ரல் திங்கிங் இருக்கிறதோட மன உருவம் பார்த்துட்டோம். நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு வித்தியாசம். இதெல்லாம் மட்டும் இல்ல, வடிவேலோட நீங்க பண்ண காமெடி அப்படி இன்னைக்கு பார்த்தாலும் அவுட்ஸ்டாண்டிங் காமெடி. அது அந்த பார்க்கும். ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி மூவி பண்றதுல உங்களை இது வரைக்கும் யாரும் மிஞ்ச முடியாதுன்னு நீங்க எவ்வளவு பேர் நீங்க முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஆனா யூ ஆர் சோ டிஃப்ரெண்ட், அன்பார்ச்சுனேட்லி அது காமன் மேனுக்கு ரீச் ஆகி அது உங்களுக்கு அது மானிட்டரி பெனிஃபிட்டும் வந்தா நீங்க இன்னும் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு படம் தைரியமா சந்தோஷமா எடுக்க முடியும். அது நடக்காம இருக்கிறது தான் வருத்தமா இருக்கு. யூஆர் உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாத்து பின்னாடியும் நிறைய ரசிகர்கள் இருக்கா பார்த்திபன். யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தட் யூ வில் டு மெனி மோர் சச் ப்ரொடக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர். தேங்க் யூ. ரொம்ப நன்றி. பேச முடியாம நின்றால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதின்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் பாடலோட இருக்கு. அந்த மாதிரி இப்ப நான் சொன்னேன், அது பேச முடியாம ஆக்கிடுச்சுன்னா அதுதான் அந்த மாதிரி. உங்களுடைய விமர்சனம் வந்து ரொம்ப சிறந்த ஒரு விமர்சனமா நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்க கிருக்கல்கள் ஃபங்க்ஷனை பத்தி சொன்னது, இந்த படத்துல இருக்கிற எல்லாமே உதாரணத்துக்கு அந்த சைக்காலஜிஸ்ட் வந்தா இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் அங்க வைப்பாங்களா, அதுல அந்த மியூசிக் கேட்குமா நமக்கு? நிறைய பேர் சொன்னாங்க அப்படிலாம் இருக்கும்னு யாருக்கு தெரியும். நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அது அங்கே மேடையில் அது அங்கே இருக்கணும். எனக்கு ஒரு ஆப்ஜெக்டாக என்னெல்லாம் வேணும்னா அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் வந்துகிட்டே இருக்கணும். மியூசிக் இந்த படத்தில் நம்ம தனியாக போடலன்னா கூட அங்கே இருக்கணும். அப்புறம் மேடம் மாதிரி ஒருத்தர் அதை வாழ்த்துறதும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்ஸ். எஸ் பிரகாஷ். சார், மை நேம் இஸ் பிரகாஷ். ஆமாம், ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். ஃப்ரெஷ்ஷோடி உங்கள் படத்தை பார்த்தேன். அதுக்கு முன்னால் ப்ரொமோஷன் ஃபினிக்ஸ் மாதிரி நான் இருந்தேன். இந்த படத்தில் காந்தி படத்தில் 2000 நோட்டில் ரெண்டு ரெஃபரன்ஸ். முதல் கட்டத்தில் வந்து அந்த கிளாஸை உடைக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். ரெண்டாவது அந்த கமிஷனர் வந்து உங்களுக்கு அது கொடுக்கும்போது நீங்கள் ஒரு வாஞ்சியோடு வாங்கி அவனுக்கு எதாவது வாங்கி தரேன்னு சொன்னீங்க. எந்த ஒரு தாத்பரியத்தில் அந்த ரெண்டு சீன் மூவ் பண்ணீங்க? ஒன்றில் வந்து எதிர்ப்புற மாதிரி இருக்குது, த மூமெண்ட் வென் இட் இஸ் நாட் ரீச்சிங் யூ, உங்களுக்கு அது வந்து கையில் சிக்கலை. ரெண்டாவது உங்கள் கைக்கு அது வந்தப்புறம் வேறு மாதிரியான ஒரு அப்ரோச்சில் அதை வெளிப்படுத்துறீங்க. அது ரெண்டோட தாத்பரியத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அது சென்சேஷனல் ஆச்சு இல்லையா அந்த சீன், அந்த காந்தி படத்தை வச்சு. தட்ஸ் மை க்வெஸ்சன். சில பேர் நம்ம பெரிய வசதியான ஒரு காரில் சைட்ல போறவங்க ஒரு கீரல் போட்டு போவாங்க, அது அந்த அது மேல ஒரு போடு போட்டு போவாங்க. அது வந்து பயங்கர உள்ளுக்குள்ள இருக்கிற வேகம், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு அழுத்தம், அது வந்து அந்த மாதிரி ஒரு போடு போட்டு போவிக்கும். அது சைக்கலாஜிக்கலா ரொம்ப அந்த மாதிரி. இந்த 2000 ரூபாய் நோட்டு கிடைக்காதவனுக்கு அந்த 2000 ரூபாய் நோட்டு மேல இருக்கிற கோபம். அப்புறம் எங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள இந்த பொருளாதாரம் வந்து எப்படி என்னுடைய குடும்பத்தை கெடுத்தது, அது மனசுக்குள்ள இருக்கு. பொருளாதாரம்னா எனக்கு உருவம் ஒண்ணு வேணும், அதுக்கு வந்து காந்தி. அந்த காந்தி ஃபோட்டோ நீங்கள் கமிஷன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு காந்தி ஃபோட்டோ, எப்படி இந்த உஷா பயணம் அந்த மாதிரி தான் காந்தி ஃபோட்டோ அங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் முன்னாடியே யோசிச்ச ஒரு விஷயம். ஆனால் நான் கிளைமேக்ஸில் இப்படி ஒன்று பண்ண போகிறேன், அந்த கமிஷனர் டிசி வந்து எனக்கு அப்படி ஒரு 2000 ரூபாய் நோட்டை கொடுப்பாரு, எதுக்குங்கன்னு கேட்டால் பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அந்த மனிதாபிமானம் வந்து என்னை டச் பண்ணிட்டோம். இப்போ தான் காந்தியோட சிரிப்பில் அர்த்தமே மாறி இருக்கு. இதை நான் கையில் வச்சுக்கிட்டதுனால தான் காந்தி ஃபோட்டோ உடைக்கிற தைரியம் வந்தது. இல்லாட்டி சென்சாரில் வந்து நமக்கு அது ஒத்துருக்கவே மாட்டாங்க. சென்சார் அப்போ நான் கவனித்தேன், அவங்க என்னன்னா அந்த லஞ்ச் பிரேக் இருப்பீங்களா, அந்த பிரேக்ல எழுதிட்டாங்க அதை காந்தி போட்டோ. ஆனா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை கட் பண்ணிட்டாங்க, பிகாஸ் அது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. அதனால இதெல்லாம் நம்ம தீர்மானிச்சுட்டு செய்யற ஒரு விஷயம். அப்புறம் நெத்தில அடிச்ச மாதிரி சில விஷயத்த சொல்லணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். புதிய பாதையில இதே காந்தியை வச்சு நான் உனக்கு ப்ளே பண்ணிருப்பேன். வீட்டுல வந்து போட்டோ இருக்கும், காந்தி போட்டோ இருக்கும். அப்ப அந்த ஹீரோயின் கேட்பாங்க, இது என்ன கோட்ஸே வீட்டுல காந்தி போட்டோ அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் ஒரு வில்லனா இருப்பேன், இது என்ன கோட்ஸே வீட்டுல காந்தி போட்டோ, அவர் யார் இவரெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு இந்த ஃபோட்டோ வச்சு கொடியேற்றி முட்டாயெல்லாம் கொடுத்து கை தட்டிட்டு போயிட்டானுங்க. அனாதி அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. யார்ப்பா அவருன்னு கேட்டேன், காந்தி தாத்தாங்க. நமக்கு அப்பா தான் இல்லையா, சரி தாத்தாவது இருக்கட்டும் மாட்டிக்கிட்டேன். பயங்கர கிளாப்ஸ் காந்தியை பற்றி சொல்லும்போது நமக்கு அவ்வளோ பெரிய கிளாப்ஸ். இந்த 30 வருஷத்தில் நான் என்ன வளர்ந்துருக்கேன்னா, காந்தி ஃபோட்டோ உடைச்சி கூட நம்மளால ஒரு சீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்ணுறதுக்காக. இன்னொரு விஷயம் கான்ஸ்டன்ட்டா பார்த்திபனை பத்தி நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம், ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க எங்கெல்லாம் புகுந்து சேஃபா ப்ளே பண்ணலான்னு நிறைய விஷயத்துல பாத்துருக்கோம். எஸ் வாசு. வாசுதேவன் சொல்லிட்டாங்க, திருநெல்வேலியில இருந்து வந்தவர் சொன்னாரு ரசல் பூக்குட்டி வந்து ஹீரோன்னு. கண்டிப்பா கிடையாது சார், ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. நெருமா இந்த மாதிரி ஒரு மைன்யூட் டீடைல், அந்த பிஸ்லரி வாட்டர் பாட்டில் கீழே விழுது தண்ணி வருது, அதில் உங்க ரிஃப்ளெக்ஷன் தெரியறதெல்லாம் உங்க ஸ்கிரிப்டில் நீங்கள் எழுதினது தான் அங்கே வெளில வந்திருக்கு. அந்த உடஞ்சி போன அந்த ஒயர் பாக்ஸு அதெல்லாம் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து ஸ்கிரிப்டில் இருந்ததுனால தான் அது வந்திருக்கு. அதனால ஸ்கிரிப்ட் தான் இது.
டெஃபினெட்லி அவர் பூக்குட்டியோட சிக்னிஃபிகன்ஸ் இருந்தது. பட் ஸ்கிரிப்ட் 100% ஸ்கிரிப்ட் இஸ் த கிங் ஆஃப் திஸ் ஃபிலிம். நாங்க ரைட்டர் எஸ் அப்சல்யூட்லி ஸ்கிரிப்ட்னா உங்ககிட்ட அது முக்கியமா. அதுவும் இந்த வண்ண சுடர்லாம் நிறைய கேட்டிருக்கோம் அந்த காலத்துல ரேடியோல வரும்போது, அப்ப விஷுவலைஸ் பண்ணுவோம் இதுல வந்து அவ்வளவு போரிங்கா இருக்க கூடாதுன்னு. உங்களுக்கே உரிவான அந்த சட்டில் சர்க்காசம்லாம் அங்கங்கே எடுத்துன்னு வந்து அங்கேயும் அது எங்கெங்கெல்லாம் ஹியூமரை புகுத்த முடியுமோ அங்கெல்லாம் ஹியூமரை புகுத்தி கண்டிப்பா. படம் எவ்வளோ இன்டென்ஸான படம் ஆனால் அதுலேயும் நடுவில் சிரிக்க வச்சிங்க. கண்டிப்பாக உங்ககிட்டேருந்து ஒரு ஃபுல் லென்த் காமெடி ஃபிலிமை நாங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய படம் பண்ணுங்க சார். உங்களோட கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கிறதுக்கு ஐ ப்ரே தி ஆல்மைட்டி. அமர் சார் எந்த பேச ஆரம்பிச்ச உடனே நான் ஏதோ தேவி ஸ்ரீதேவி படத்துல நடந்த ஒரு காமெடி சொல்லிட்டு சொல்லும்போதே நினைச்சிட்டேன். அந்த சீரியஸா அந்த மேடையில அப்படி பேசுறது விட்டுட்டு அப்படியே நான் வந்து ஐசியூல கூட சீரியஸா இருக்க மாட்டேன் அந்த மாதிரி. அதனால நம்மளால சீரியஸா இருக்க முடியல. வணக்கம் மிஸ்டர் பாத்திரன். This is a movie for excellence. Brilliant movie. Second time நான் பாக்குறேன். And I was very excited to see it the second time. But my question is a little different. The first time நான் வந்து நோட்டீஸ் பண்ணது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மூவி வாஸ் குடைக்குள் மலை. அண்ட் ஐ திங்க் அந்த படம் வந்து இட் வாஸ் மச் பிஃபோர் இட்ஸ் டைம். தட்ஸ் வை இட் ஜஸ்ட் ஏன்னா அதுக்கப்புறம் இஃப் யூ சி விதவுட் நேமிங் த ஃபில்ம் த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வச்சு அ மூவி வாஸ் மேட் விச் வென்ட் ஆன் டு பிகம் அ சூப்பர் சக்ஸஸ். அது இப்போவும் சன் டிவியில் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ சம்திங் தட் ஐ ஸோ அப்போ உங்களுக்கு யூ மஸ்ட் ஹவ் பீன் வெரி டிஸ்என்சாண்டட். ரொம்ப உங்களுக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் எடுப்படலையேன்ட்டு. பிகாஸ் அதில் லாஸ்ட்ல தான் வி நோ அபவுட் த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அதே மாதிரி ஐ மை ஒன்லி விஷ் இஸ் திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் மூவி. அண்ட் ஈவன் இஃப் இட் டசன்ட் கெட் அக்செப்டட் இன் த கமர்ஷியல் சென்ஸ் தேர் லாட் ஆஃப் பீப்புள் லைக் அஸ் எங்களுமே நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி படம் பண்ணிக்கிட்டே இருங்க. வி லுக் ஃபார்வர்ட் டு. தேங்க் யூ. டெஃபினிட்லி நீங்க சொல்ற மாதிரி அந்த குடைக்கும் மலை வந்து ஸ்கிசோஃபினியாவோட அதுதான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யப்பட்ட ஒரு படம்னு சொல்லிட்டு நிறைய அது சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. சினிமால வந்து அதை கொஞ்சம் டைலூட் பண்ணிடுவோம், கமர்ஷியல் சினிமாவுக்காக மாத்திடுவோம். ஆனால் அப்படி டைலூட் பண்ணப்பட்ட படங்கள் இதுக்கப்புறம் வந்த படம்லாம் பிரமாதமாக ஓடி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் உண்டு. அதான் நான் சொல்றது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சோர்ந்து போவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம செஞ்சது கரெக்டாக தானே செய்யணும். நான் ஒன்றும் சூதாடல, நான் ஒன்றும் மூணுச்சிட்டாடல, நல்ல படம் தானே எடுத்தேன், அது சரியாக ஓடல, மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோன்ற ஒரு விஷயம்தான். அப்புறம் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ வந்ததுக்கப்புறம் உலகமே பார்த்துருக்கு. நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இப்போ சிக்னலில் எப்போ வண்டி நின்றதுன்னா அந்த ஆட்டோ டிரைவர் வந்து கை காமிச்சு சார் படம் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வருமானம் வர அளவுக்கு இந்த படத்தை வந்து இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப கமர்ஷியலாக இந்த படம் போய் சேர்ந்துருக்குன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். The minute details, I think you covered them really well. Like the frayed collar, I think you see it in most of things, but I think that was one of the, I mean, that was like, it was standing out more than anything, you know. And also when you say the child, you tell him to give him a fruit, custard, whatever, and then you show that right in the end again. So that shows that's been given, you know. Fantastic. I'm going to remember this movie for a very, very long time. Thank you very much for giving this to us. Thank you. அதான் இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம்லாம் என்னன்னா இந்த டீடைலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரே ஒரு கேரக்டர் வச்சு பண்ணுறோம், அப்போ நம்மளை கூர்ந்து கவனிக்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ரஜினி சார் படத்துலேயே விஜய் சேதுபதியும் நடிக்கணும், அதுலேயே த்ரிஷா நடிக்கணும், அதுலேயே இவங்க இருக்கணும், அவங்க இருக்கணும், 4 சாங் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், இவ்வளோ விஷயம் அந்த 2 மணி நேர படத்தை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தேவைப்படுது. அப்போ நம்ம தனியாக ஒருத்தர் தைரியமாக உட்காந்துருக்கோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற இவ்வளோ விஷயமும் கேரக்டர்ஸ் தான், டேபிள் மேலே இருக்கிற எல்லாமே. ஸோ அப்போ அந்த டீடைலிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் டைலாக் ஒன்று சொன்னீங்க, இந்த இது வந்து ஆண்பால் செய்யக்கூடியது, பெண்பால் மட்டுமே கிடையாதுன்னு சொல்லலாம். சில விஷயங்களை வசனம் மாதிரி சொல்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், வசனம் மாதிரி சொல்லவே முடியாது. ஆனால் இதில் வந்து உணர்வுபூர்வமே அது கரெக்டாக வந்துட்டதுனால உங்களுக்கு அது வசனம் மாதிரி தெரியாமல் இருக்குது. இல்லாட்டி இந்த படத்தில் அவளை டீல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இந்த படம் வந்து ரொம்ப யதார்த்தமான படம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வசனங்களும் அதில் இருக்குது, ஆனால் அது வசனம் மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. தேங்க்யூ. Yeah, so I think வேற ஏதாவது கமெண்ட் இருந்தா பேசிக்கலாம். we'll probably send it to him. லவுடா சொல்ல முடியுமா? மகேஷ்க்கு வந்து இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆகும், கரண்ட் போகும், நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வரும்.
ஸோ நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது, என்ன ஆக போகுது அந்த பையனுக்கு, இஸ் ஹி கோயிங் டு டை, என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் போது, அந்த லைட் பார்க்கும் போது நீங்கள் வந்து ஒரு டிஸ்கோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து தனியாக வேற ஒரு த்ரெட் எடுத்துட்டு போய் கதையை டிவைட் பண்ணிடுங்க. ஸோ அதோட ரைட்டிங் மேக்கிங் பற்றி கொஞ்சம் இல்லை, அது வந்து அங்கே போய் ஸ்பாட்டில் நடந்த ஒரு விஷயம், இது எல்லாமே ஸ்கிரிப்டில் இருந்தது. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் ஸ்பாட்டில் கேமராமேன் செஞ்ச ஒரு விஷயம். அங்கே போனோடனே இந்த லைட் வந்து கலகலகலர் லைட் இப்படி போகட்டு பண்ணி காமிச்சாரு. இது பண்ணி காமிச்சோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது இங்கேருந்து அப்படியே ஒரு அந்த டிஸ்கோ அவனுடைய கேரக்டர் வந்து இங்கே சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் ஸ்பாட்டில் பண்ணது. இந்த ஹோல் ஃபிலிமில் அந்த ஒரு விஷயம் மட்டும் அந்த லைட்டை பேஸ் பண்ணி இப்படி கலர்ஃபுல்லான லைட்ஸ் தான் அந்த அங்கே இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ நான் அதை அங்கே பண்ணது. அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மாதிரியான அந்த ஃப்ளைட் அந்த டைமுக்கு இல்லைன்னா இன்னும் நிறைய நேரம் உங்களோட உட்காந்து பேசலாம், சாப்பிடலாம், அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டேன். பட் மறுபடியும் ஒரு தடவை நம்ம சந்திப்போம். எஸ், முடிஞ்ச ஒரு குரூப் போட்டோ குயிக்காக வந்து